வணக்கம் அங்கிள். வெரி குட். ஸ்கூல் கட்டை அடிச்சுட்டு வந்துட்டியா? ஆமாம் அங்கிள், ஸ்கூலை கட்டை அடிச்சுட்டு நான் வந்திருக்கேன். மிஸ்ஸை திட்ட மாட்டாங்களா? மிஸ்ஸே அங்கே தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படியா? அவங்க ஆளோட வந்திருக்காங்க. ஓஹோ, சரி சரி. நம்ம இப்ப மலேசியா ஆடியன்ஸ்க்கெல்லாம் விஷ் பண்ணலாமா? ஓ பண்ணலாமே. ரெடி 1 2 3. ஆவா சஞ்சீங், ஆவா சஞ்சீங், ஆவா சஞ்சீங். பத்தியா, ஆவா சஞ்சீங் சொன்னவனே எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு. ஏன் சந்தோஷப்பட மாட்டாங்க? கடி வாங்கினது நான் தானே. அது கரெக்ட். சரி, மலேசியா மக்களுக்கு விஷ் பண்ணிட்டோம். அடுத்தது மலேசியா தமிழர்களை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல. மலேசியா தமிழ் மக்கள் அவங்களுடைய கலர் கருப்பாக இருந்தாலும் அவங்களுடைய உள்ளம் ஒயிட். சூப்பர் தம்பி. அதனால தான் அவங்க அவங்க லைஃப் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படி சொன்னால் கை தட்டணும். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை சன் டிவி தான் நேரடியாக அவங்க வந்து இதை எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு காட்ட போகிறாங்க. அவங்க எவ்வளவு நேர்த்தியாக அது மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா அங்கிள் சன் டிவி? ஓகே தம்பி. தம்பி, இவ்வளோ இருட்டா நைட்டில் எது கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்க? நானா? நான் மிஸ்கின் ஃபேன். ஓ, இருக்கட்டும், நல்ல விஷயம்தான். ஆடியன்ஸ்லாம் உன்னை பார்க்கணும்ல, அதனால் கண்ணாடி மாற்றி போட்டுக்கிறியா? ஆ, போட்டுக்கிறேன். வெரி குட். இப்போ தான் எனக்கே தெரியுது அங்கிள். ஆமாம் ஆமாம். அப்படியோ அப்பா, எவ்வளவு அங்கிள்ஸ் அண்ட் ஆண்டிஸ். மலேசியா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆ, மலேசியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மலேசியாவில் பெரிய பெரிய ரோட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ரோடுலாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். இருந்தாலும் மலேசியாவை விட மெட்ராஸ், நம்ம சென்னையில் உள்ள ரோடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி? மலேசியா ரோட்டில் வெறும் காரு பைக்கு இதுதான் போகுது. ஆமாம். சென்னையில் மழை வந்தால் நாங்கள் அதே ரோட்டில் போட்டு விடுவோம். ஓ சூப்பர் தம்பி, நல்லா பார்க்க வசதியான வீட்டு பையன் மாதிரி இருக்கியே. ஆமாம் அங்கிள், நான் நல்ல வசதியான வீட்டு பையன் தான். வீடு எங்கே இருக்கு? அண்ணா நகரா, பெசன் நகரா? ஆர்கே நகர். ஓ, அப்போ நல்லா வசதியான வீட்டு பையன் தான். ஆமாம். சரி, எந்த கிளாஸ்ப்பா படிக்கிற? நானா? நான் 4th standard பி செக்ஷன் கிளாஸ். மிஸ் பேரு மிஸ் ரோசி. அதெல்லாம் உன்ட்ட கேட்டேனா? சாரி அங்கிள். அப்புறமா கேட்பேன், சொல்லணும். சரியா? ஓகே. என் தம்பி, 4th standard படிக்கிறேன்னு சொல்கிற, மீசெல்லாம் வளர்ந்துருக்கேன், உன்னை பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி எனக்கு நம்பிக்கை வரலையே. அங்கிள், நீங்கள் மட்டும் சினிமாவில் 30-40 வயசு ஹீரோவுக்கு மீசையை எடுத்துட்டு யூனிஃபார்ம் கொடுத்து ஸ்கூல் பையனை நடிக்க வைக்கிறீங்க, அதையெல்லாம் இவங்க பார்க்குறாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அப்போ நான் நடித்தா பார்க்க மாட்டாங்களா? கரெக்டு தான். மீசை ஓகே, தொப்ப லைட்டாக இருக்கே. தொப்பையா? அது ஹேனி கேன், தண்ணி கேன், நிறைய வாட்டர் குடிப்பேன். சரி சரி சரி. இப்போ உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது? எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ். வெரி குட். மேத்தமேட்டிக்ஸில் உனக்கு யாருப்பா இன்ஸ்பிரேஷன்? எனக்கு மேத்தமேட்டிக்ஸில் கணித மேதை ராமானுஜம். ஓகே சூப்பர். அப்புறம் ஆர்யா, நடிகர் ஆர்யாவா? ராமானுஜம் ஓகே. நடிகர் ஆர்யாக்கும் மேக்ஸுக்கும் என்னப்பா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்காங்க. எப்படி? கணித மேதை ராமானுஜம் கணக்கு போடுவார், ஆர்யா கணக்கு பண்ணுவார். ஓ, புரியலையா? புரியலையா தம்பி. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரியல தம்பி. அப்படி சைடில் போய் சொரிஞ்சுக்கோங்க. சரி, மேக்ஸ் சம்பந்தமாக ஒரு க்வெஸ்சன் கேட்கவா? ஆ, கேளுங்க. ஓ, சென்னை டு தாம்பரம் 30 கிலோமீட்டர். கே, அப்போனா அது மீட்டரில் எவ்வளோ வரும்? மீட்டர்லையா? 1000 மீட்டர் = 1 கிலோமீட்டர். ஸோ செங்கல்பட்டு திண்டிவனம் 40 கிலோமீட்டர்ஸ், அப்போனா அது மீட்டரில் எவ்வளோ வரும்? அது வந்து 1 மதுரை டு திண்டிவனம் 70 கிலோமீட்டர்ஸ், அப்போனா அது மீட்டர்ஸில் எவ்வளோ வரும்? அங்கிள், நீங்கள் ரங்கராஜ் பாண்டே ஃபேனா? ஏன்பா? இல்லை, ஒரு கேள்வி கேட்டு முடிக்க முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அது கரெக்டு.
இது சன் டிவில போடுறாங்க அவர் பேரை கட் பண்ணிடுவாங்கன்னு தைரியமா சொல்றியா ஆஹா கலாநிதி அங்கிள் பிராட் மைண்ட் உள்ளவங்க அவங்க நல்ல ஹியூமர் பப்ளிக் ரிசெப்ஷனை தான் பார்ப்பாங்க அதனால இத கண்டிப்பா எடிட் பண்ணாம அப்படியே போடுவாங்க சரி சரி இப்போ சிம்பிளா ஒரு क्वेश्चन கேக்குறேன் ஓகே உங்க டாடி உங்க வீட்டுக்கு வரும்போது 10 சாக்லேட் வாங்கிட்டு வராரு 10 சாக்லேட்டா ஐ அதுல 8 சாக்லேட்டை பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கொடுத்துறாரு அப்பனா உனக்கு என்ன வரும் எனக்கு எங்க டாடி மேல டவுட் வரும் எனக்கே லைட்டா வருதுப்பா சரி மலேசியா சாப்பாட்டுல உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு மலேசியா சாப்பாடு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள் அதுலயும் நம்ம தமிழர்களுடைய சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இருந்தா கூட ஒரு ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னது அந்த ஐட்டம் பேரு நாசர் வளத்த குரங்கு நாசர் வளத்த குரங்கா என்ன தம்பி நாசர் சாரு நாய் வளப்பாரு குரங்கு வளப்பாரு இது பூனை வளப்பாரு குரங்கெல்லாம் வளர்க்க மாட்டாரு இல்லை அது அந்த மாதிரி தான் வரும் அது நான் அது வந்து ரைஸ் வச்சு அது மேலே ஒரு எக்கை வந்து ஃப்ரை பண்ணி வச்சு தம்பி அது நாசி கோரேங் நாசி கோரேங்கா சாரி அங்கிள் தெரியாம சொல்லிட்டேன் நாசர் அங்கிள் தான் நீங்க போய் எனக்காக மன்னிப்பு கேளுங்க நீ கீழே இறங்கும்போது வாங்கிக்கோ தமிழ்நாட்டு ஃபுட்ல எது உனக்கு ரொம்ப பிடிக்கும் லெமன் ரைஸா கர்ட் ரைஸா டொமேட்டோ ரைஸா எனக்கு பிக் பாஸ் ரைஸா தான் ரொம்ப பிடிக்கும் சரி உனக்கு மியூசிக் பிடிக்குமா ஆ ரொம்ப பிடிக்கும் கோபா கங்னம் ஸ்டைல் கோபா கங்னம் ஸ்டைல் கோபா 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 எதுக்கு மியூசிக் பிடிக்குமா கேட்டா மாவாட்டிட்டு இருக்க ஐயோ மாவாட்டல அங்கிள் இதுதான் ட்ரெண்ட் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா ஒன்னு பாடுப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா செந்தூரா ஆ செந்தே போவோம் செந்தூரா ஆ செந்தே போவோம் செந்தூரா ஆ ஆ வேணா வேணா போயிடுவோம் போல இருக்கு வேற கேள்வி கேக்குறேன் மியூசிக் டைரக்டர்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் மியூசிக் டைரக்டர்ஸ்னா எனக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அங்கிள் இளையராஜா அங்கிள் ஏஆர் ரஹ்மான் அங்கிள் அப்படி ஆரம்பிச்சு எல்லா மியூசிக் அங்கிளையும் பிடிக்கும் இப்போ வந்திருக்காங்கல்ல லேட்டஸ்டா ஒரு அங்கிள் அவரு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருப்பா அவர் வந்து சடனா ஓல்ட் ஆனவன் சடனா ஓல்ட் ஆனவன் அப்படி தான் அவர் பேர் வரும் அப்படி யாரும் இல்லையாப்பா அதான் வெண் பண்ணி மலரே தம்பி அது சடனா ஓல்ட் ஆனவர் கிடையாது ஷான் ரோல்டன் ஷான் சாரி அங்கிள் எனக்கு ரோல்டான் வந்தோடனே டங்கு ரோல் ஆயிடுச்சு அந்த அங்கிள் பார்த்தா எனக்கு மன்னிப்பு கேளுங்க அடிக்கடி ரோல் ஆகுது நீ அவர்கிட்ட வாங்கிக்கோ ஓகே ஓகே இப்போ இன்னொரு ஒரு கற்பனையா ஒரு இது கேக்குறவன்ட கேளுங்க அங்கிள் இப்போ நீ ஒரு சினிமா டைரக்டர் ஐ சரியா இப்போ நீ ஒரு சினிமா மியூசிக் டைரக்டரை கூட்டிட்டு சிங்கப்பூருக்கு கம்போசிங் போணும் இப்பலாம் கம்போசிங் பேங்காக்கு தான் போறாங்க அங்கிள் அங்க தான் நல்லா கம்போசிங் பண்றாங்க அது எங்கனா போய்டோ ஆனா ஃளைட்ல உனக்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு இவரை எப்படி கூட்டி போவே யார கூட்டி போவே ஒரு டிக்கெட் யாருக்கும் தெரியாம ஒரு மியூசிக் டைரக்டரை கூட்டி போணுமா அப்பனா நான் வந்து அனிருத் அங்கிள தான் கூட்டி போவேன் டிக்கெட் தான் இல்லையாப்பா அவர் எப்படி கூட்டி போவே அதுதான் ஈஸி எப்படினா அனிருத் அங்கிள் எடுத்து இந்த நாதஸ்வர கவர் இருக்குல்ல ஆமா நீட்டா இருக்கும் அது உள்ள போட்டு அப்படியே எடுத்து டக்கத்துல வச்சிட்டு ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி போய்டுவேன் சூப்பர் ஐடியா தம்பி சப்போஸ் கடைசி நேரத்துல திடீர்னு ஸ்ரீகாந்த் தேவா அங்குளம் வரேன்னு சொல்லிட்டார்னா ஸ்ரீகாந்த் தேவாவா அவரை எப்படி யாருக்கும் தெரியாம கஷ்டம் அவரை கார்கோல போட்டு எடுத்துட்டு போய்டுவேன் சூப்பர் ஐடியா தம்பி சரி ஆ வந்துட்டார் அங்கிள் வந்துட்டார் வந்துட்டார் ஐயோ தேங்க்ஸ் அங்கிள் தப்பா எடுத்துக்காதீங்க அங்கிள் உனக்கு சிக்ஸ் பேக் ட்ரை பண்றீங்களா அங்கிள் தேங்க் யூ அங்கிள் சரி உனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு எனக்கு பிடிச்ச ஹீரோயினா எனக்கு நயன்தாரா தான் பிடிக்கும் ஏன்ப்பா இவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க நயன்தாரா ஏன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டேஜில் பேசும்போது நயன்தாரா பிடிக்கும்னு சொன்னால் தான் இப்படி தான் ஒரு ஸ்டேஜில் விஜய் சேதுபதி அங்கிள் நயன்தாரா தான் பிடிக்கும்னு சொன்னாங்க உடனே விஜய் சேதுபதி அங்கிளோடு அவங்க படம் பண்ணாங்க ஹீரோயின் சரி சரி
அதே மாதிரி இன்னொரு ஸ்டேஜில் சிவகார்த்திகேயன் அங்கிள் எனக்கு நயன்தாரா கூட நடிக்கிறதா இஷ்டம்னு சொன்னாங்க. அவங்களோட இப்போ ஒரு படம் பண்ண வேலைக்காரன். அதே மாதிரி பெரிய இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நான் சொன்னேனாக்க ஏதாவது நடக்கும். எது நீ ஹீரோவா நடிப்பேன், அவன் கூட ஹீரோயின் நடிப்பேன். டேய் உன் ஏஜ் என்ன, அவங்க ஏஜ் என்ன, ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்க, எப்படி நீ அவங்க கூட ஹீரோவா ஹீரோயினா பண்ணிட்டு இருப்பீங்க அங்கிள்? அது நாங்கள் ஏதாவது முதல் மரியாதை பார்ட் டூ மாதிரி ஸ்டோரி பண்ணி நான் அவங்கள நடிக்க வச்சுக்குவேன். உங்களுக்கு ஏன் காண்டு தெரியாமல் கேட்டோம்ப்பா. ஸோ அப்போ பெரிய ஆளான உடனே ஹீரோ ஆகிடுவேன். பெரிய ஆளானா நான் ஹீரோவா ஆக மாட்டேன். நான் வந்து ஜவுளி கடை வைப்பேன். ஜவுளி கடையா? ஜவுளி கடை. எதுக்கு தம்பி? ஹீரோனா கூட ஒரு ஹீரோயின் தான் நடிக்க முடியும். சரி, ஜவுளி கடை நகை கடையெல்லாம் வச்சோன்னு வைங்களேன். தமன்னா, ஓவியா, கஞ்சிகா அவங்களோட எல்லாம் ஜாலியா கோட் போட்டு நேரா வந்து பெஸ்ட் 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 டான்ஸ் ஆடலாம். அதுதான் தன்னம்பிக்கை. அந்த அந்த அண்ணாச்சியோட தன்னம்பிக்கை முயற்சியை நான் இந்த இடத்துல பாராட்டுறேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கு ஸ்பான்சரும் பண்ணிடுவேன். ஆமா, ஸ்டார் நைட்டே ஸ்பான்சர் பண்ணுவேன் நான். ஓ சரி சரி சரி. பழைய நடிகர்ல உனக்கு யாரப்பா பிடிக்கும்? சிவாஜி சாரா, எம்ஜிஆர் சாரா? அங்கிள் நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் உங்கள் கூட டு. ஏன்பா? சிவாஜி சாரையும் எம்ஜிஆர் சாரையும் நீங்கள் பழைய நடிகர்னு சொல்லக்கூடாது. சாரிப்பா. அவங்கெல்லாம் இன்னமும் நம்முடைய இதயத்தில் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்துட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் கை தட்டுறாங்கன்னு. ஆமாப்பா, தட்டாமல் இருந்தாங்க. நான் சொல்லி தட்ட வச்சுட்டேன். இதுதான் கொஞ்சம் குசும் பிடிச்சவனாச்சு. சரி, அதனால் சிவாஜி சார் ஏன் பிடிக்கும்னா, அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணால் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுப்பாங்க. நாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்ததில்லை, பாரதியார் பார்த்ததில்லை, வ.உ. சிதம்பரம் பிள்ளை அது கப்பலோட்டிய தமிழன் பார்த்ததில்லை, ஏன் சத்ரபதி சிவாஜி கூட நாம் பார்த்ததே இல்லை. சிவாஜி சார் தான் அந்த கேரக்டர் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து உருவம் கொடுத்து நமக்கு நடிக்க வச்ச, நம்மளை பார்க்க வச்சாங்க. அதனால தான் நடிகர் திலகம் சிவாஜி அங்கிள்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். கர்ணன், கர்ணன் தெரியுமா? கர்ணன் கேரக்டர், கர்ணன், கர்ணன் படம் பார்த்துருக்கீங்களா? கர்ணன் படத்தில் அந்த கேரக்டராகவே அவங்க வந்து நடிச்சிருந்தாங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எம்ஜிஆர்? எம்ஜிஆரா? எம்ஜிஆர் நிஜ வாழ்க்கையிலேயே கர்ணனா தானே வாழ்ந்தாரே. சூப்பர் தம்பி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கு, யாரையாவது பார்த்தா நீ நல்லா இருக்கியான்னு கேட்கறது தமிழர் கலாச்சாரம். ஆனா எம்ஜிஆர் தான் வந்து நீங்க சாப்பிட்டீங்களான்னு இருக்க டயலாக் பேச முன்னாடி நீங்க வந்துட்டீங்க. பரவாயில்ல, இருக்க பேசிடுறேன். எம்ஜிஆர் வந்துதான் சாப்பிட்டீங்களான்ற ஒரு புது எம்ஜிஆர் கலாச்சாரத்தை உருவாக்குனாங்க. அதனாலதான் பாருங்க, சொன்ன உடனே எம்ஜிஆர் ரசிகர் வந்துட்டார். தம்பி சாப்பிட்டீங்களா? பாத்தீங்களா, அதே கேள்வி கேட்கிறாரு. ஆமா, மயில்சாமி எம்ஜிஆர் பேரை சொன்ன உடனே சாப்பாடு கிடைக்குது பாருங்க. ஆமா, அதுதான் எம்ஜிஆர் சாருடைய உயர்வு. இதுக்கு கை தட்டாம இவங்கெல்லாம் எதுக்கு கை தட்டுவாங்க? தட்டிடுவாங்க. எனக்கு பயங்கர கோபமா வருது. சரி சரி, மயில்சாமி எனக்கு சாப்பிட்றதுக்கு நீங்க தான் இவரை வச்சு சாப்பிட்றீங்க. நாசர் வளர்த்த குரங்கு இதுதான் போல இருக்கு. சரி, ஃபாஸ்டா டைலாக் பேசுறதுல உனக்கு யாரை பிடிக்கும்? ஃபாஸ்ட்டாக டைலாக் பேசுறதுனா ரஜினி சார் தானே? ஆமாம், ரஜினி சார் தான் வந்து ஃபாஸ்ட்டாக டைலாக் பேசி ஆனால் ஃபோர்ஸாக ஒரு விஷயத்த ஆனால் கிளாரிட்டியோட சொல்லுவார். பட் இப்போ ஒரு அங்கிள் வந்திருக்காங்க. யார்ப்பா? இப்போ ஒரு அங்கிள் வந்திருக்காங்க, அவங்க ரஜினி சாரை விட ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க. ரஜினி சாரை விட ஃபாஸ்ட்டாவா? அது யார்ப்பா? அவர் சன் டிவியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க குரல் நம்ம குரல் தான் கேட்டிருப்போம், அவங்க ஃபேஸை யாருமே பார்த்ததில்லை. அது யார்ப்பா? அவர் தான் ஃபாஸ்ட்டாக பேசுவார். எப்படி பேசுவார்? 10 செகண்ட்ல 50 பேர் சொல்லிடுவார். எங்க சொல்லிக்காட்டு? அவர் மாதிரியே சொல்லிக்காட்டு. அவர் மாதிரியே சொல்லிக்காட்டு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மற்றும் கரெக்டாக சொன்ன தம்பி. ஃப்ளைட்டில் மலேசியாவுக்கு இங்கே வந்து நடிகர்களோட ஜாலியாக வந்தியா? ஃப்ளைட்டில் மலேசியாவுக்கு வரும்போது ஜாலியாக தான் வந்தேன்.
பட் வந்து மனோபாலா அங்கிளும் ராஜ்கிரண் அங்கிளும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்க. அப்ப நான் போய் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு பிரிச்சு தனியா உட்கார வச்சிட்டேன். ராஜ்கிரண் அங்கிள் பசி எடுத்ததுன்னா நல்லி எலும்பு நினைச்சு மனோபாலா அங்கிள கடிச்சு தின்னுட்டாங்கன்னா டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும். ஓ ஓகே ஓகே, சூப்பர் ஐடியா தம்பி. சரி, இங்க மலேசியாலேயே உனக்கு பிடிச்ச இடம் எது? அதுக்கு ஈக்குவலா சென்னையில பிடிச்ச இடம் எது? மலேசியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மலேசியாவின் முக்கியமான சின்னமான அந்த ட்வின் டவர்ஸ் தான். இதை விட உயரமா யாரு கட்டடம் கட்டினா கூட இந்த ட்வின் டவர் அழக அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப பிடிக்கும். சூப்பர் தம்பி. சென்னையில என்ன இடம் இருங்க? ஆமா, ரொம்ப பிடிக்கும். இருந்தா கூட எனக்கு சென்னையில உள்ள நம்ம மெரினா பீச் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பிடிக்கும். என்ன தம்பி, கேஎல் ட்வின் டவரோட பிரம்மாண்டமோ உயரமோ அழகோ என்ன, அது கூட போய் போயும் போயும் மெரினா பீச்சை கம்பேர் பண்றியே? போயும் போயும் மெரினா பீச்னு சொல்லாதீங்க அங்கிள். அந்த மெரினா பீச்சில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று நடத்தி அவ்வளோ பெரிய பவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குன்னு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் காட்டினாங்க. அது மட்டும் இல்லை, இங்கிருந்து எனக்கு 100 இளைஞர்களே கொடுங்கள், நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு யார் சொன்னார் சொல்லுங்க? எனக்கு தெரியாது தம்பி. சுவாமி விவேகானந்தர் சொன்னதும் அந்த மெரினா பீச் தான். சூப்பர் தம்பி. சரி, படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆக விரும்புற? படிச்சு முடிச்சுட்டு நான் ஆர்மியில சேர போறேன். வெரி குட் தம்பி, கங்கிராச்சுலேஷன்ஸ். உன்னோட நாட்டு பற்று என் அப்படியே எனக்கு புல்லரிக்கி வைக்குது. ஆர்மியில சேர போறியா? அந்த ஆர்மி இல்ல அங்கி, நான் ஓவிய ஆர்மியில சேர போறேன். உன்னோட ரோல் மாடல் யாரு? என்னோட ரோல் மாடல் சாதாரண கவுன்சிலரே ஒரு வருஷத்துல பல லட்சம் சம்பாதிச்சிடறாங்க அங்கிள். ஆமா, ஆனா 5 வருஷமா இந்தியாவோட ஜனாதிபதியா இருந்து ஒரு பைசா கூட சம்பாதிக்காம போன கை சுத்தத்தோட திரும்பி வந்தார்ல பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சூப்பர் தம்பி, சூப்பரா சொன்ன. அவர் எனக்கு மட்டும் இல்ல, எல்லா உலகத்துல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவர் தான் ரோல் மாடல். சூப்பர் தம்பி. சரி, ஒரு நிமிஷம். சுகாசினி, ரோகிணி, குஷ்பு, சோனியா, லலிதகுமாரி மற்றும் பல நண்பிகள், நாசர், கார்த்தி, விஷால், மனோபாலா அங்கிள், ரமணா அங்கிள், உதயா அங்கிள், பிளாக் பாண்டி அங்கிள். எதுக்கு பார்த்துட்டு இவங்க பேரெல்லாம் சொல்றீங்க? இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ண. அவங்க தான் எங்கேயாவது நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எங்க பேரை சொல்லி எங்களுக்கு ஒரு கைத்தட்டல் வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. ஓ, ஆனா ஒண்ணு, கிட்டத்தட்ட 1 மாசமா இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த டீம். ஆமா, அதுவும் பிஸியா இருக்கிற விஷால் கார்த்தி எல்லாம் இதை தலையில போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுவும் கார்த்தி அங்கிள் இருக்காரு, கார்த்தி அங்கிள் சிவகுமார் சாரோடைய பிரதர். சொல்லு சொல்லு. அவரு மலேசியாவுக்கும் சென்னைக்குமா மாறி மாறி குருவி வருவாங்கல்ல, குருவி, இந்த குருவி கூட அதிகமா டிராவல் பண்ணாரு. நிறைய டெய்லி வந்துட்டு போனாரு. அவருக்கு எந்த அளவுக்கு பழகிடுச்சுன்னா ஒரு நாள் பைலட் வரல, அவரே பிளைட்டை ஓட்டு ஓட்டிட்டு. நாசருக்கு கூட இங்க ரொம்ப வாட்டி வந்து இங்க ஏதோ கடையில நூடுல்ஸ் வித்துக்கிட்டு இருந்தாரு. சரி 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 சரி, நீ என்ன மாதிரி படம் பார்ப்பேன்? நானா? நான் வந்து ஹாரர் படம் உங்களுக்கு நாங்க காட்ட போறோம். இப்போ என்ன இது, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் பேசுறீங்க. ஹாரர், ஹாரர் படம் பாப்பியே, பயம் கிடையாதா? மனோபாலா அங்கிள் உங்களை பார்க்கணுமா? மனோபாலா அங்கிள் எங்க இருக்காரு? அவருக்கு நேரா வந்தாலே தெரிய மாட்டாரு. வணக்கம் 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 விவேக், வாங்க. என்ன சந்தரி சாக்கில அங்கிள் கிங்கிள்னு கூப்பிடுறேன். நான் இன்னும் முடிக்கலையே. முடிக்கலையா? முடிக்க சொல்லிட்டாங்களா? டைம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, நாங்க வந்திருக்கோம். சரி, அப்ப எல்லாருக்கும் போயிட்டு வரேன்.